ஹைதராபாத்தில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கால்நடை பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு எரித்துக் கொள்ளப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நான்கு பேர் காவல்துறை என்கவுண்டரில் உயிரிழந்தனர் ஹைதராபாத் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் குற்றம் நடந்த இடத்திற்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது திடீரென அவர்கள் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பியோடியதாகவும் அப்போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர்கள் உயிரிழந்ததாகவும் தெலுங்கானா மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது காலை ஆறு முப்பது மணிக்கு இச்சம்பவம் நேரிட்டதாகவும் அந்த நான்கு பேரும் தப்பியோட முயன்றபோது அவர்கள் தாக்கியதில் காவல்துறையினர் இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே சம்பவ இடத்தில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் செல்போன் கடிகாரம் ஆகியவை கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை ஆணையர் சஜனார் தெரிவித்தார் இதுகுறித்து ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இச்சம்பவம் சுமார் பதினைந்து நிமிடம் நீடித்ததாகவும் பத்து காவல்துறையினர் அப்போது இருந்ததாகவும் கூறினார் காவல்துறையினரின் ஆயுதங்களை பறித்துச் சென்று தாக்கியதாலேயே அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார் இந்த என்கவுண்டர் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக உயிரிழந்த பெண்ணின் தந்தை கருத்து தெரிவித்துள்ளார்